अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्ठार्थ सिद्धये। गजकेसरी स्टेलर अस्ट्रॉलजी। நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேத்து பெயர்ச்சி, மூன்றும் முக்கியமான பெயர்ச்சிகள் நடக்கப்படுது. அதில் முதலாவதாக சனி பெயர்ச்சி. மார்ச் 19ஆம் தேதி 2025 இரவு 8:15 சனி பெயர்ச்சி அடைகிறார். எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இதனால் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல சிக்கல்கள்லேருந்து விடுபடக்கூடிய பயங்கரமான சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கும்பம், மிதுனம், துலாம், மகரம் இந்த நான்கு ராசிகளுக்குமே இந்த சனி பெயர்ச்சி நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது. அதில் டவுட்டே கிடையாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்தளவுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமைகளில் யாருக்கு இருக்கப்படுறது அப்படின்னு பார்த்தா, ஒன்று சிம்மம், ரெண்டாவது மீனம், மூணாவது மேஷம், நான்காவது அர்த்த அஷ்டம சனின்னு சொல்லுவோம், அது தனுசம். ஸோ இந்த நான்கு ராசிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனியுடைய பார்வை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சனின்னா பேசிக்கலாம் நீதிமான், நியாயமான் அப்படின்லாம் சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய தப்புக்களுக்கு இப்போது ரிசல்ட் கொடுக்கும், எந்தெந்த இடங்களுக்கு இருக்கோ அந்த இடங்கள். அதே மாதிரி சனியுடைய பார்வை பலம்ங்கிறது ரொம்ப அதிகம். 3, 7, 10 கூடிய பாவகங்களுக்கு அந்த பார்வை பலம். காலபுருஷனுக்கு விரயஸ்தானமாக இருக்கக்கூடிய குருவுடைய வீட்டுக்கு சனி போகிறார். 12ஆம் இடம்னா என்ன அர்த்தம்னா, அயன சயன போக விரயஸ்தானம். அதுலேயுமே இந்த சனி பெயர்ச்சியிலேருந்து கரெக்டாக 51 நாட்கள் அப்படின்னு பார்த்தும்போது, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த ராகுவும் சேர்ந்து இருக்கப்படுறது. சனி பெயர்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம், 5 கிரக சேர்க்கை மீனத்தில் இருக்கப்படுறது. ஆல்மோஸ்ட் ஒரு 51 நாட்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி வந்து பெருசாக நல்லது பண்ணாதுன்னே சொல்லலாம். என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சனி ராகு கன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வில்லனுக்கு 10 வில்லன் சேர்ந்துருந்தால் என்ன ஆகும், வித்வம்சம் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ மோசமான நிலைமைகள் ஏற்படும். பஞ்சம், பட்னி, பூகம்பம், நிலநடுக்கம், பயங்கரமான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறது, இயற்கை பேர், அதாவது என்ன சொல்கிறது, அசாதாரணமான இயற்கை சூழல்கள். இன்ஃபேக்ட் அந்த மாதிரி இடங்கள்லாம் சம்டைம்ஸ் சுனாமி மாதிரி வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஏன்னா சனி ராகு சேர்ந்துன்னா அது இயற்கையான நிலைமைகள். சனிங்கிறது சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். ராகுங்கிறது சமநிலையை கெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதே மாதிரி பார்க்கும்பொழுது, சனி நல்ல விஷயங்களை பண்ணுமான்னு கேட்டால், கண்டிப்பாக சனி இருக்கக்கூடிய இடத்த பிரச்சனை கொடுக்கும். அப்போ சனி ராகுவும் சேர்க்கை இருக்கும் பொழுது ரொம்ப அதிகமான விளைச்சலை, நிறைய என்ன சொல்கிறது, மோசமான நிலைமைகள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். சரி சார், நமக்கு என்ன சார் பண்ணும், மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகிற இடம் வந்து குருவுடைய வீடு, அதாவது பொது பலன்கள் அப்படிங்கிறது வேறு, ஜாதகத்திற்குரிய பலன்கள்ங்கிறது வேறு. அதில் இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா குருவுடைய வீடு. குரு யார், குருங்கிறது 100% சுப கிரகம், நல்லது மட்டுமே செய்யக்கூடிய கிரகம். அவர் போய் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இடத்துல சனி போய் உட்காரும் பொழுது, நல்லவர் வீட்டில் கெட்டவர் இருக்கும் பொழுது ரொம்ப அதிகமான ஒரு பிரச்சனையை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறதான் லாஜிக். இதோ ஒரு கெட்டவனுடைய வீட்டில், செவ்வாயோடைய வீடாக இருக்கக்கூடிய மேஷத்திற்கோ அல்லது விருச்சிகத்துக்கோ வரும் பொழுது பயங்கர பிரச்சனை, சண்டை, சச்சரவு அப்படி போகும். சுக்கரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கோ, அதே மாதிரி துலாத்திற்கோ போகும் பொழுது பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. அது ரெண்டும் நட்பு கிரகங்கள், அதனால் நல்லது பண்ணும். அதே மாதிரி குருவுடைய வீட்டிற்கு சனி வரும் பொழுதும் ரொம்ப மோசமாக விஷயங்கள்லாம் வந்து ஜனத்தொகையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. சரி, அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தான் எடுக்கும் இடத்திலிருந்து பார்வை பலத்தினால் நிறைய இடங்களில் பிரச்சனைகள் கொடுக்கும். அப்படி பார்க்கும் பொழுது பார்வை பலம் எங்கெங்கே விழுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அர்த்த திரிகோணம்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரம் இந்த இடங்களுக்கு பார்வை விழுகிறது. அப்போ ஒரு ஒரு ராசிக்கும் சில சில மாற்றங்கள்லாம் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. சனி முழுக்க முழுக்க கர்மாவை கொண்டு இயங்கக்கூடிய ராசிகள். ஸோ கர்மாவிற்கான காரகன் அப்படின்னு சொன்னால் சனி. அவர் என்ன பண்ணுவார், பணங்காசை கொடுப்பார்,
வேலையை கொடுப்பார், சிரமப்பட வைப்பார், உடம்புலேருந்து வேர்வையை வெளியெடுப்பார், பெண்டை கலட்டுவார், ஆனால் பணம் கொடுப்பார். ஏன்னா சனி கொடுக்கணும்னு நினச்சிட்டார்னா கண்டிப்பாக நிரந்தரமான ஒரு அசட்டு சேர்க்கக்கூடிய நிலைமைகள் சனியில் நடக்கும். சனி என்ன கெடுப்பார்னு பார்த்தோன்னா ஹெல்த்தை கெடுப்பார், நிம்மதியை கெடுப்பார், தூக்கமின்மையை கொடுப்பார், ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பார். அதாவது அகத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா சனி பண்ணுவார். இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பெயர்ச்சிக்கான பலன்கள் என்னன்னு பார்க்கலாமா? ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி 2025 வரைக்கும் என்ன பண்ண போகுது? காலபுருஷனுக்கு 12 வீடுனா ரிஷபத்திலிருந்து பார்க்கும்பொழுது 11 இடம் லாபஸ்தானத்துக்கு சனி போகிறார். வரக்கூடிய லாபம் பெரிதாக இருந்தாலும் பிச்சு பிச்சு லாபத்தை கொடுக்கும், ஒரே முட்டாக கொடுக்காது. 100,000 ரூபா வர வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா லாபம் வரும். எப்படின்னா 2,000 ரூபா லாபம், 3,000 ரூபா லாபம், இப்படி குட்டி குட்டி லாபங்கள் வரும். ஆனால் அந்த லாபம் எல்லாமே ஒன்று சேர்க்கும் பொழுது சனி போகும்போது பெரிய லாபத்தை கொடுத்து விட்டு செல்வார். இதில் என்ன பிரச்சனை பண்ணுன்னா 11 இடம்னா லாபஸ்தானம், மூத்தவங்க மூலிமா நிறைய சண்டை சச்சரவு குழப்பங்கள் வரும், ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி ஏதாவது அதாவது பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதிலலாம் பெரிய சிக்கல், தேவையில்லாத இஷ்யூஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். சனி போய் 11 இடம் லாபஸ்தானத்தில் உட்காரும் பொழுது உடம்பில் விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், இரும்பு சத்து குறைபாடுகள் கொடுக்கும், அதெல்லாம் ஏற்றணும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த காலகட்டங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி நடக்கும். அதாவது யாருடைய ஹெல்ப்பு வேண்டாம், நான் தன்னிக்கராக நானே உழைக்கிறேன், நானே பேன வரேன் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை கொடுக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக அந்த சனி 11 இடத்துக்கு போகும்போது தான் ஒரு கட்சியில் சேர்றது, ஒரு கூட்டணியில் ஒரு விஷயம் பண்ணுறது, ஃப்ரான்ச்சைசி, கன்சல்டன்ஸ், ஏஜென்சி இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் இந்த தொழிலுக்கு இறங்குவாங்க நான் பண்ணுறேன்னு. அந்த மாதிரி இறங்குறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 2-3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், பார்ட்னர்ஷிப்லாம் உடையும், இந்த மாதிரி நடக்கும். ஆனால் இதில் பெரிய ஒரு அதிருஷ்டகரமான விஷயம் என்னென்னா அந்த 11 இடத்துல இருக்கக்கூடிய சனி லக்னம் 5-9 முக்கியமான திரிகோணத்தின் மேலே பார்வை விடுகிறது. ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, இந்த காலகட்டங்களில் சனி பார்வை விடுகிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும், ஆனால் லைஃப் செட்டில் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். எதுக்காக நீங்கள் இவ்வளோ உழைச்சுருக்கீங்களோ அது கண்டிப்பாக ஊதியம் கிடைக்கும். இன்னொன்று, இந்த திரிகோணம் பார்க்கும் பொழுது 11 இடம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது யாருக்கு ஜாதகத்தில், அதாவது மீனத்துக்கு பொதுவாக சனி வரும் பொழுது விருச்சிகத்திலும் கடகத்திலும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் குரு எங்கிருந்தாலும் பரவாயில்ல, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் குரு, ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் இருக்கிறதோ அவர்களுக்கு தொழில் முன்னேற்றம், வீடு அமைகிறது, நிலம் அமைகிறது, ஃபேமிலி ஒன்று சேர்றது, குழந்தை பிராப்தம் கொடுப்பது, கல்யாணம் ஆகிறது, வீடு வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இது தனி மனித ஜாதகத்தின் மேலே டிபெண்ட்டு. பொதுவாக சொல்லும் பொழுது 11 இடம் லாபஸ்தானத்தில் கூடிய சனி என்னென்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நல்ல தூக்கி கொடுப்பார், நிறைய பெரிய தொழில் பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்ய வைப்பார், இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் காலி பண்ண வைப்பார், பெரிய கடனாக வாங்க வைப்பார். எப்படின்னா ஒட்டு மொத்தமாக 4-5 இடத்துல வந்து வட்டிக்கு வாங்கி திருப்பி கொடுத்துட்ருந்தீங்கன்னா ஒரு பெரிய கடன் கிடச்சி அதை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும், இது நடக்கும். ஆனால் ஃபேமிலிக்குள்ள, நண்பர்களுக்குள்ள, உறவினர்களுக்குள்ள கண்டிப்பாக பிரச்சனைகள் கொடுக்கும். லாபஸ்தானத்தில் சனி உட்காரும் பொழுது சின்ன கல்லாக பார்த்துக்கணும், பெத்த லாபமாக பார்க்கக்கூடாது. அதுதான் சிம்பிளான சொல்யூஷன். உடம்பு சம்மந்தப்பட்டது அப்பா ட்ராவல் பண்ணும் பொழுது பார்த்துக்கணும். அதே மாதிரி குழந்தைகளுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேருக்கு கால் முட்டிகளில் பிரச்சனை கொடுக்கலாம், இந்த மாதிரி டைம் தான் வந்து கால் முட்டி லிகமெண்ட் பிரச்சனைலாம் வரும். சில பேர் மூட்டு அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கிறது நல்லது. இது என்ன பண்ணுறாருன்னா சந்தோஷம் கொடுக்குறாரான்னு கேட்டால் கம்மி, பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் கொடுத்துட்டுருக்கார். ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 95. நீங்கள் என்ன பண்ணணும்? கும்பகோணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய ஒரு கோவில், ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ராஜர் சோழன் மாதிரி அவரும் ஒரு ராஜா. அந்த வியாசராஜருடைய மடத்திற்கான
தீர்த்தர் தீர்த்தர்னு சொல்லுவோம், சுவாமிஜிகள்னு சொல்லுவோம், ஜெகநாத தீர்த்தர்னு சொல்லுவோம். அவருடைய சன்னிதானம் இப்போ கட்டப்பட்ட உள்ளது, அதாவது இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறது. அங்கே உங்களுடைய உங்களால் எவ்வளோ முடியுதோ அதுக்கு மடம் கட்டக்கூடிய, கோவில்கள் கட்டக்கூடிய இடத்துக்கு நீங்கள் தானம் பண்ணுறது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும், பெரிய ஒரு ஃபினான்ஷியல் பிளாக்ஸை வந்து உங்களுக்கு உடச்சி கொடுக்கும், பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கட்டும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் புது மாற்றங்கள் கூடியிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பேச்சாக இருக்கப்படுறது. அனைவருக்கும் உங்களுடைய ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு குண்வந்து, ததாஸ்து நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.